திருப்ப ஓய்வு செல்லவர்கள் இன்னைக்கு கடைசி வேலை நான் அவங்களுக்கு இந்த விழாவுக்கு சொந்தக்காரியான நமது பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திருமதி சி சத்யா அவங்களுடைய இந்த விருப்ப ஓய்வு செல்லவதற்கு சந்தோஷமாகவும் இனிமேல் மாணவர்களோடு விளையாடிய விளையாட்டுகள் எல்லாம் விட்டு குடும்பத்தோடு விளையாட அவர்களை வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள் அவர்களை வாழ்த்தும்படி ஆசிரிய பெருமக்கள் சார்பாக உங்களையும் அனைவரையும் ஒருத்தராக வாழ்த்தும்படி இப்போது அன்போடு அழைக்கிறேன். முதல்ல திரு விஜயானந்த் அவர்கள் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு காம்பியிருக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் பிரசன்ட்ஸ். மிக மிக அனுபவசாலிகள் இந்த பள்ளியிலிருந்து விருப்ப ஓய்வில் செல்றாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமாகவும் அவங்களுக்கு மிகவும் தேவையான அந்த பீஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹேல் அண்ட் ஹெல்த்தினஸ் இந்த ஹாப்பினஸ்க்காக அவங்க போறாங்க. ஸோ அதனால ஆன் பிஹாப் ஆல் த டீச்சர்ஸ் மேம், வி தேங்க் யூ அண்ட் வி ரெஸ்பெக்ட் யூ ஃபார் யுவர் 30 இயர்ஸ் ஆஃப் ரிலென்ட்லெஸ் சர்வீஸ். 30 ஆண்டுகள் அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு ஷார்ட் ஒரு 10 points இந்த முத்துக்கள் பத்து இந்த மாதிரி ஒரு 10 points சொல்ல ஆசை பண்ணுறேன். முதல்ல ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் பேசுகிறவங்க நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மேம் வந்து 1991 நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் டைரக்ட் கோர்ஸில் தமிழ் பண்டிட் தமிழ் டிடி அசிஸ்டன்ட் அந்த காலத்தில். ஸோ ஷி ஹேட் அ fabulous career handling 9th and 10th with continuous good results. So அந்த மாதிரி ஒரு ஆரம்பிச்சு அப்போ த ஸ்டார் வார்ட்ஸ் ஆஃப் தமிழ் இங்கே தமிழில் இருக்க எல்லாருமே வந்து தங்கரத்தன் ஐயா, முனீஸ்வரி மேம், இங்கே அருள் செல்வம் எல்லாம் இருக்கும்போது ஒரு டஃப் காம்படிஷனில் வந்து எக்ஸீடிங் ஒரு ஃபேபுலஸ் வாய்ஸோட காம்பேரிங்க்கு வந்து இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இப்போ வர்றோம்னா அந்த முன்னோடியாக அந்த காலத்துலேருந்து ஆனுவல் டே எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி ஒவ்வொரு போர்ட் மெம்பர்ஸ் வடிவேல் முருகன் சார் நிறைய பேர் நோட்டடாக வந்து கேட்பாங்க இன்னைக்கு காம்பேரிங் யார் யார் பா நீங்களும் யார், பிகாஸ் அவங்களுக்கும் எனக்கும் அந்த ஷேரிங் இருக்கும். நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க பண்ணுவாங்க, கல்ச்சுரல் ஸ்டாப்ஸுக்கு அப்புறம் நாங்கள் எடுப்போம். ஸோ இது வந்து லைக் ரொம்ப நல்லா இருந்த ஒரு விஷயம். அண்ட் அவங்களுடைய கணித குரல் எல்லாருக்குமே தெரியும், அது 30 இயர்ஸாக இந்த ஸ்கூலில் ஒழுங்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் பாயிண்ட்டட் ரைட்டிங், புலவர் சத்யான நிறைய இடங்களில் அவருடைய மேடை பேச்சுகள் எல்லாமே இருக்கு. அது மட்டுமல்ல நமக்கு தெரியாத சில திறமைகள்லாம் கூட அவங்ககிட்ட இருக்கு. ஸோ அதில் ஒன்று வந்து ஷீஸ் அ பர்கஷனிஸ்ட், நல்ல மிருதங்க வித்வான் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அவங்க ஃபேஸ்புக் வீடியோஸ் தெரிஞ்சுட்டு இருக்கும், அவங்க ரொம்ப அழகாக மிருதங்க வாசிப்பாங்க. மாம் டாட்டர் டியோ மாதிரி அவங்க வாசிக்க லைக் இட் பி வெரி வெரி ஹாப்பி மொமெண்ட் டு வாட்ச். அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சார், லைக் இந்த பாம்போ நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதுவும் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஷி ஹாஸ் அ maybe after the retirement she will become one of the stalwarts in that industry too. And avangalaya writing mega alagana edhu kodutala presentation skill, neenga oru chinna writing work kodutinga appo border pote adha vandha meeta statement work panni oru presentation and the aesthetic sense language is gathering solvanga adhu oru example a eppoyume alagunar kooda submit pannakoodiya oru mega sirantha tamil aasiriyai an excellent tamil teacher. Every year, எனக்கு வந்து லைக் தமிழ் மீடியம் 20 மேக்ஸிமம் ஷீல் ஆல்சோ பி த பேர் டீச்சர் பார்ட்னர் டீச்சர். அந்த பிள்ளைங்க மேக்ஸிமம் ஃப்ரம் த டவுன் ப்ராடக்ட் புவர் எக்கனாமிக்லி அண்டர் ப்ரிவிலேஜ் சொல்லலாம், அந்த பிள்ளைங்களுக்கு கேரிங் மதராக ஒரு தமிழ் ஆசிரியா அங்கே 70-75% மேலே இருக்கும்போது ஷீ ஹாஸ் பீன் அ வெரி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டு சிட் வித் தெம் அண்ட் ஸ்டடி. ஈவினிங் கூட உட்காந்து சரி இந்த பையன் இருக்கா அப்படிக்கான் படிக்க வைக்கக்கூடிய ஒரு எக்ஸலன்ட் டேமர் டீச்சர். அது தவிர அரசு சார்பாக எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கான்ஃபிடென்ஷியல் ஒர்க் ஸ்பெஷல் பேப்பர்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒன் ஆஃப் த டாப் ட்ரெண்டிங் டீச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல ஷி ஆல்சோ பி தேர். அண்ட் அது மட்டுமல்ல ஆன்மீக சிந்தனை ரொம்ப அதிகம், கதா காலட்சேபம் நவராத்திரி டைம்ல நிறைய கோயிலில் அவங்களுடைய குரல்கள் ஒழிக்கும், நானே நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கேன். சாயந்தரம் போனீங்கன்னா சேமித்த கோயில் அப்புறம் நவராத்திரி டைம்ல அவங்க வெர்ஷன்ஸ் ஆஃப் telling the story of all the gods, like romba interesting ah irukum. And recent ah solna
அப்டேட்டிங் ட்ரெண்டிங்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸ்ல கூட ப்ளீஸிங்கா உட்காருவாங்க. என் கிளாஸ் பசங்க அடிக்கடி சொல்லுவாங்க, மிஸ் உட்காருன்னா அந்த ஃப்ரெண்ட்ல ஒரு லைட்டு, அந்த ஆன்லைன் கிளாஸ் கூட பெர்ஃபெக்டா அந்த ஒரு ஏம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி உட்காரக்கூடிய. நாங்களாம் கூட சம்டைம் ஏர்லி மார்னிங் ஜஸ்ட் லைக் தட் உட்கார்ந்து நிறைய பிபிடி போடுவோம். ஆனால் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்லையும் நிறைய பிபிடிஸ் ரெடி பண்ணாங்க. ஒவ்வொரு லெசன்ல நிறைய வகுப்புகள் நான் அந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சர் அக்கா போயிருக்கேன். அவங்க அதுக்காக ஸ்ட்ரெயின் ஹர்சல் அண்ட் ப்ரிப்பேர் லாட் ஆஃப் பிபிடிஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்கூல் நிறைய பேர் பேசுவீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஷீஸ் அ வெரி ஹம்பிள் ஹியூமன் பீயிங். ஸோ வித் தட் நோட் ஆஃப் தேங்க்ஸ், தேங்க் யூ மேம் ஒன்ஸ் அகெய்ன் ஆன் பிஹாஃப் ஆல் தி டீச்சர்ஸ். ஆசிரியர் பொதுமைப்பட்ட ஆசிரியர் டி ராஜ் அவர்களை என் கூட நினைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். 30 ஆண்டுகள் இன்முகத்தோடு தன் பணியை முடித்து இன்று விருப்ப ஓய்வு பெறுகின்ற தமிழாசிரியர் அவர்களை, தமிழாசிரியை திரு சத்யா அவர்களை வாழ்த்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு இரண்டு காரணம். ஒன்று, தமிழ் மொழியின் புலமையால் மாணவர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தவர். நான் 2003 இந்த பள்ளிக்கூடத்தில் வந்தபோது, அதற்கு பிறகு 2005 வகுப்பாசிரியராக இருந்திருக்கின்றேன். அதற்கு கூட பயணிக்கின்ற ஒரு தமிழாசிரியர் என்னுடன் திரு சத்யா மேடம் அவர்கள்தான். அது மட்டுமல்ல, ஹையர் செகண்டரியில் வந்து உதவி தலைமை ஆசிரியராக பணி அமர்த்தப்பட்ட நாளிலிருந்து எப்போதெல்லாம் அந்த அறைக்கு ஆசிரியர்களாக நாங்கள் போகின்ற போது தமிழர்களுடைய பண்பான தமிழர் பண்பை காப்பாற்றுகின்ற வகையில் வாங்க சார், உட்காருங்க சார் என்று புன்முறுவலோடு எங்களை, அதாவது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் அந்த இதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். அவர்களுடைய பணி என்பது சாதாரண பணி அல்ல, கணித ஆசிரியர்களுக்கு கூட போட்டி போட்டுட்டு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாணவர்கள் மேலே அவ்வளவு ஈடுபாடு உள்ள ஒரு ஆசிரியர். விஜயானந்த் சார் வந்து அவருடைய தனித்தன்மையை பற்றி சொன்னாங்க, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, அவருடைய மகளும் அதே மாதிரி தான். பொறியியல் இதில் பணியில் அமர்ந்திருந்து கூட பன்முகத்தன்மையோடு விளங்குறாங்க. சீஜாவையும் இந்த தருணத்தில் வாழ்த்துதில் பெருமைப்படுகிறேன். ஏன்னா அவர் பரதநாட்டியம், வீணை, சிலம்பு, பாட்டு அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ விருப்ப ஓய்வு என்பது டீச்சர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு மட்டும்தான், ஆனால் உங்கள் தமிழ் துறையில் உங்கள் பணி தொடர வேண்டும், அது உங்கள் மகள் மூலமாக நிறைவேற வேண்டும். வண்ணங்கள் அல்ல நம் வாழ்வு, நம் எண்ணங்கள் தான் வாழ்வு என்ற வரிக்கு ஏற்ப உங்கள் மனம் விரும்புவது போல் இறைவன் அனைத்தையும் தர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வணிகவியல் முதுகலை பட்டதாரி ஆசிரியை திருமதி கே ஜெயந்தி அவர்கள். அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சத்யா மேடம் பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம், அதுக்கு டைமே போதாது. அப்படி ஒரு லெஜெண்ட். நான் அந்த ஸ்கூல்ல வந்து அவங்களுடைய குரலை முதல் முதல்ல கேட்கும் போது, என்னடா இது ஒரு ஒரு சிம்ம குரல், இப்படி ஒரு சிங்க பெண்லாம் இப்பதான் நம்ம பாட்டு கேட்கிறோம். ஆனா நான் 2007 வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்போ அந்த வாய்ஸ கேட்டு ஒரு நிமிஷம் அப்படி ஷாக் ஆயிட்டேன், இப்படி ஒரு குரலா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு சிங்க பெண் அவங்க. அவங்க கூட நான் 2007 இருந்து டில் நவ் எல்லா கிளாஸ்லயுமே நான் போகும் கூட எல்லா கிளாஸ் இருக்கிற எல்லா கிளாஸ்லயுமே அவங்க என் கூட தமிழ் எடுத்திருக்கிறாங்க. அவங்க அந்த பாடத்தை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கிற விதம் அப்பப்பா அதை சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு ஆச்சரியம். இன்னைக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் கூட இந்த லாஸ்ட் இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம், இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை செய்யும் விதம் எப்படி இருக்கும்னா, அவங்க வகுப்பறையில உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. நான் அவங்களோட ரொம்ப ஜூனியர், ஆனா நான் அப்பப்போ உட்காந்துருவேன், பட் அவங்க கிளாஸ்ல நான் உட்காந்து நான் அவங்களை ஒரு நாள் நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி உழைப்பு அப்படின்னு சொன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரோல் மாடல் அவங்கதான். அப்படி உழைச்சிட்டே இருப்பாங்க, அது வந்து அது வீக் பாயா இருந்தாலும் சரி டாப்பரா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஏத்த மாதிரி டாப்பருக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு அதுக்கு கொடுப்பாங்க, வீக்கருக்கு ஏற்ற மாதிரி
பத்தரும் சொல்லிட்டே இருப்பாங்க, நான் பத்தரும் சொல்லுவேன்ப்பா. அவன் அட்லீஸ்ட் அதை கேட்டாலும் அவன் எழுதட்டும். அவன் படிக்க மாட்டான், வீட்டுல போய் புக் எடுக்க மாட்டான், என்ன ஜெராக்ஸ் கொடுத்தாலும் எடுத்து பார்க்க மாட்டான். பரவாயில்ல, நான் கிளாஸ்ல 10 தடவை சொல்லுவேன், நான் சொல்றத கேட்டு அவன் அந்த எக்ஸாம்ல அதை எழுதுவான். சோ அந்த மாதிரி எல்லா விதமான மக்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துப்பாங்க. டாப்பர்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு எக்ஸ்ட்ராடனரியா கொடுப்பாங்க, நிறைய ஜெராக்ஸ் கொடுத்துட்டு அவனை படிக்க வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதாவது எனக்கு வந்து ஒரு ரோல் மாடல், நம்ம வந்து ஒரு டீச்சர் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து நான் அவங்க என்னுடைய மைண்ட்ல நான் வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு மரியாதை, எவ்வளோ அவங்க பதவி அந்த வயசு அதெல்லாம் மீறி கூட நமக்கு வந்து அப்படி ஒரு மரியாதை கொடுப்பாங்க. சார் சொன்ன மாதிரி அந்த அந்த ரூம்குள்ள போனாலே முதல்ல வாங்க உட்காருங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்த வார்த்தையே பேசுவாங்க. என்னப்பா சொல்லுங்க என்ன விஷயம், யாரா இருந்தாலும் சரி, அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இன்னொரு ஒரு கேரக்டர் நன்றி. நம்ம இன்னைக்கோ ஒரு சின்னதா ரொம்ப சின்னதா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஆனா அந்த ஹெல்ப்பை வந்து அவங்க இன்னைக்கும் நினைச்சு அதுக்கு நமக்கு வந்து நன்றியா இதோட நடந்துப்பாங்க. அந்த தமிழ் பண்பு அவங்க கிட்ட நிறையவே, ஏதாவது நிறைய படிப்போம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஆனா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோமானா கிடையவே கிடையாது. பட் நான் பார்த்ததுல அவங்க வந்து அவங்க படிச்ச இலக்கியங்களை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க, நிறைய விஷயத்த அவங்க ஃபாலோ பண்றாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஒருவேளை உடம்புல அவங்களுக்கு ஏதோ பலகீனம் அப்படின்னு சொல்றாங்க, பட் எனக்கு ஒண்ணும் அவங்க பார்த்தா அப்படி தெரியல. அந்த மாதிரி அவங்க வந்து இதா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஷீ ஸ்டில் அவங்க இப்போ ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. ஒரு வாட்டி நான் அவங்க வீட்டு போயிருக்கேன், என்னுடைய டாக்டர் வந்து பரதநாட்டியம் கிளாஸ்க்கு போகணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவங்க போனேன். அவ தனியா ஆட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ஈக்குவலுக்கு அவங்க ஆடினாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எனது ஒரு எப்படி சொல்றது, அவ்வளோ டேலண்டட் லேடி. அவங்க கிட்ட வந்து நம்ம நிறைய நிறையவே கத்துக்கலாம். அவங்கள வந்து கண்டிப்பா வந்து விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல. இருந்தாலும் அவங்களுடைய சார் சொன்ன மாதிரி நீங்க உங்க ஃபேமிலியோட இன்னும் நீண்ட நாட்கள் வந்து அந்த சந்தோஷத்தை நீங்க ஸ்கூலுக்கு நிறைய செஞ்சுட்டீங்க மேம், நிறையவே செஞ்சுட்டீங்க, 3 வருஷம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த சந்தோஷத்தை நீங்க உங்க வீட்டை தொடர்றதுக்கு இறைவனை வேண்டி வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன். நன்றி. அடுத்ததாக முதுகலை பட்டதாரி தாவரவெளி ஆசிரியர் திரு சி நடராஜன் அவர்கள் வாழ்த்துரை. நூறாவது பெருமகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று விருப்ப ஓய்வில் செல்லவிருக்கும் நமது அன்பு சகோதரி திருமதி சத்யா மேடம் அவர்கள் நீண்ட ஆயுளோடு சிறப்பாக குடும்பத்தோடு நன்றாக இருக்க வேண்டும். இவங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எந்த சூழ்நிலையும் நானும் வந்து ஒரு 4 வருடங்கள் வேலை பார்த்துருக்கேன், கிட்டத்தட்ட 24-28 ஆண்டுகள் ஆசிரியர் பணிகள் இருக்கேன். பல பெண் ஆசிரியர்கள்ட்ட நல்லாவே படிச்சிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அந்த உச்சரிப்பு, அந்த குரல் வளம் இவங்கள்ட்ட மாதிரி நான் யார்ட்டையுமே அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சதில்லை. அந்த உச்சரிப்புங்கிறது இவங்கள்ட்ட தான் இருக்கு. அந்த உச்சரிப்பு மேடம் உங்கள்ட்ட நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். சார் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, அவங்க ரூமுக்கு போனாவே உட்காருன்னு சொல்லுவாங்க. அந்த உட்காருன்னு சொல்லப்ப அவங்க எழுந்துன்னு உட்காருங்க, அதான் ஒரு பெரிய, அவங்க சீட்ல இருந்து எழுந்துப்பாங்க, எழுந்து நின்று உட்காந்து மரியாதை கொடுப்பாங்க. அதுதான் ஒண்ணு. எதாச்சும் ஒரு நாள் அவங்க நோட்ஸ் ஆஃப் பர்சன் பார்த்தேன், அந்த மாதிரி நோட்ஸ் ஆஃப் பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த தெளிவு, எந்த பாடத்தை சொல்றோம், என்னென்ன உதாரணங்கள் சொல்றோம், அது எப்படி சொன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு அந்த வாக்கியம் எல்லாம் அவ்வளவு பிரபலமா இருக்கும். ஒரு நாள் கேட்டு வாங்கி ஒரு 10 நிமிஷம் நோட்ஸ் ஆஃப் பர்சன் பார்த்தேன். ஒரு நோட்ஸ் ஆஃப் பர்சன் தமிழ்நாடுக்கே எக்ஸாம்பிள் சொல்லலாம், அவங்களோட நோட்ஸ் ஆஃப் பர்சன் அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி தேர்வு துறையில் ஒரு 3 ஆண்டு அவங்களோட சேர்ந்து பணியாற்றினேன். அந்த அனுபவம் எனக்கு யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது. எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பேசிக்காக, நான் எல்லாருமே மரியாதை தான் கொடுப்பேன். ஒரு சில பேர் எப்படி நடந்தாங்க, ரொம்ப நான் கீழ்படுத்தி தான் போவேன், மரியாதை ரொம்ப. அதுபோல இருந்தவங்க இப்போ இப்போ மேடத்துக்கிட்ட நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் அந்த விஷயத்தில். ஸோ மேடம் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியாக இருந்தீங்க. ரெண்டாவது என் பையன்
ஆசிரியர் தான் ப்ளஸ் டூ முடித்தான், அவங்க தான் லெவன்த் டுவெல்த்தில் தமிழ் ஆசிரியை. ஒரு நாள் கூட அவன் தமிழ் புக் வச்சு நான் படித்து நான் பார்த்தேன் வீட்டில். காரணம் என்னென்னா, மேடம் டீச் பண்ணுறாங்கல்ல அதுவே போதும்பா, அதை வச்சு நான் எக்ஸாம் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்தளவுக்கு அவங்களோட டீச்சிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டாக இருக்கும். ஸோ பல முகத்தில் சாதித்த அம்மையார் அன்பு சகோதரி வாழ்க்கையில் மென்மேலும் என்ன ஒன்று சீக்கிரம் அவங்க பொண்ணோட திருமண பத்திரிகை எதிர்பார்க்குறோம். அதை கூடிய அளவில் இது மாதிரி எங்களுக்கு வந்து கொடுத்து அந்த விருந்து எங்களுக்கு சிறப்பான விருந்து அமையணும் அப்படின்னு கூடிவிட எதிர்பார்க்குற மேடம். பெரும்பாலும் இந்த தைப்பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல் சீக்கிரம் ஆரம்பிங்க. நன்றி, வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வழிபடுகிறேன். நன்றி மேடம், நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக பள்ளியின் ஜூனியர் அசிஸ்டன்ட் திரு சி செந்தில்குமார் அவர்கள் வாழ்த்துறை. அனைவருக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். போன தடவை போலீஸ் மேலும் போய் பேசுறது பார்க்குறேன், பாயிண்ட் கிடைச்சிது. இது மாதிரி டைமிங் இருக்காம லாஸ் ஆயிடு. ஸோ கடைசி பார்த்து சிக்ஸ் அடிக்க சொல்லுங்க. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த யானை செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பாரதி என்ற பெயர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது, அதுபோல சத்யா என்ற பெயர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பொதுவான பெயர். அதன் வழி நடந்து மிக சிறப்பாக பணியாற்றி இன்று விருப்ப ஓய்வு பெறுகிறார். உங்களுக்கு மட்டுமே அது விருப்பமான ஓய்வு, எங்களை பொறுத்தவரை என்றுமே விருப்பம் இல்லாத ஓய்வு தான். ஆசிரியர் பணியில் நீங்கள் முதன்மை பாடகாசிரியர் இருக்கிற மொழிப்பாடம் கற்றுக்கள் என்பது மிக மிக சவாலான ஒன்று. மாணவர்கள் வந்து மற்ற பாடத்தை படிக்கிறத விட மொழிப்பாடத்தை கண்டிப்பாக வந்து அவங்க அக்கறை எடுத்து அவ்வளோ படிக்கிறதே இல்லை. அதில் ரொம்ப சிக்கலான விஷயம் அது. பசங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஜெராக்ஸ் போட்டு போது பார்த்துட்டே இருப்போம். இவங்க என்ன இப்படி எழுதி எழுதி கொடுத்துட்டே இருக்காங்க, இவ்வளோ பேப்பரு ஜெராக்ஸ் போட எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக தோணுவது சமயத்தில். இருந்தாலும் அதை சலிக்காமல் ஒவ்வொரு தடவையும் அந்த மாணவர்களை விடாமல் கடைசி வரைக்கும் அவங்களை கொடுத்து ரொம்ப அவங்கள நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மொழிப்பாடம் படிக்காத மாணவர்களையும் படிக்க வச்சு பெருமை. அடுத்தது ஒரு முக்கியமான சம்பவம், நிறைய சாப்பிட்டு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, நீச்சல் குழு அடிக்கல் நாட்டில் நடந்துருந்தப்போ ஒரு அமைச்சர் அப்போ வந்திருந்தாங்க. அப்போ மேடம் தான் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவரை பற்றி மேடம் வந்து நிறைய பேசினாங்க, குறிப்பு வச்சுட்டு அவரை பற்றி பேசினாங்க. பேசி முடித்ததும் அவரே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவருடைய தனி அலுவலர் அதாவது பிஏன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட மேடம் அந்த குறிப்புகளை வாங்கி திரும்ப வந்து அவர் கையில் அங்கே எடுத்து போனது அந்த குறிப்பை. ஸோ அது இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ஸோ குறிப்பிடத்தக்க விஷயம். அதை இந்த நேரத்தில் அதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வந்து ஒரு நம்மளுடைய லைஃப்ன்றது ஒரு தொடர் ஓட்டம், அதாவது இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரு ஸ்டிக்கு அதை ஓடி நம்ம அடுத்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி ஓடி கொண்டு போய் கொடுக்கணும். இன்னைக்கு வந்து அவங்க அதை மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க, தன்னுடைய ஓட்டத்தை இங்கே நிறுத்துறாங்க. இனிமேல் அந்த ஸ்டிக்கு அதை அடுத்து யார் கையில இருந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பணி ஓய்வு காலம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இடைநிலை தலைவர் உதவி தலைவர் ஆசிரியர் திருமதி இடித் சாமா என்பது அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மிஸ்ஸை பத்தி பேசணும்னா, நான் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறதுலேருந்து எல்லாம் எனக்கு அவங்களோட டச் போகாதுன்றது மட்டும் கன்ஃபார்ம் டில் எண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி சொல்றது, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமேசிங் அந்த வாய்ஸ் எனக்கு. அதை வந்து அது வீட்டுக்கு போன இங்க காம்பைரிங் பண்ணிட்ட பிறகு வீட்டுக்கு போனா அந்த வைப்ரேஷன் நின்றுகிட்டே இருப்பா எனக்கு. அந்த ஏற்கனவே ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும் அந்த வைப்ரேஷன். இத அந்த குரல் நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். எனக்கு அவங்க உச்சரிச்சது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி சரளமா வரும் அவங்கக்கிட்ட. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து அந்த காம்பைரிங் பண்ணும் போத ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்காக நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்கம்மா, நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு. மீன்ஸ் உங்களுக்கு இயல்பா வர ஒரு விஷயத்த நீங்க வந்து நீங்க ஏன் உங்களை எக்ஸாஸ்லேட் பண்ணி இது பண்ணிக்கிறீங்க, ஒலி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, ஒரு ஒரு பிள்ளைங்களுடைய பேப்பர்களையும் எடுத்து ஏதாவது ஒரு பிள்ளை ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருந்துச்சுன்னா
அல்லது அந்த பிள்ளை வந்து வீக்கா இருந்துச்சுன்னா அந்த பாடத்துல தமிழ் பாடத்துல அந்த பேப்பரை கையில கொடுத்து இந்த பிள்ளைக்காக நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவங்க என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றதெல்லாம் அடிக்கடி ப்ரேயரை பத்தி தான். உண்மையானே அது உண்மையானே எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் கூட என்னுடைய பிள்ளைங்களுக்கு பொதுவா ஜென்ரலா ப்ரேயர் பண்ணுவேன். ஆனா அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட், இந்த பையன் வந்து இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் ஆயிடணும்ப்பா, நல்ல மார்க் வாங்கணும், அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் டெவலப் ஆகணும், இப்படிலாம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களும் நானும் சேர்ந்து நிறைய விஷயங்கள்ல ஒன்னா விஷயங்கள்ல நாங்க டைம் டேபிள் போடுறதுலும் சரி, சில ஸ்கூல் ஒர்க்லயும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பணி புரிஞ்சிருக்கோம். அதுல அவங்களுடைய கோஆபரேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு இஷ்டமா இருக்கும். அவங்க வீட்டுக்கெல்லாம் கூட போய் நாங்க வேலை எல்லாம் செஞ்சிருக்கோம். லீவு நாள்ல மே மாசங்கள்னால மே மாசம் நாள்ல நாங்க இங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல ஸ்கூல்லயும் வந்து ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து பணி புரிஞ்சிருக்கோம். அப்போ அவங்க பொறுமையா இருப்பாங்க. நான் கூட சில சமயத்துல டென்ஷன் ஆயிடுவேன், இது ஒழுங்கா வரலையே அப்படி இப்படின்னு தான். ஆனா அவங்க ஒரு நாளும் கூட தன் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. இல்லப்பா முயற்சி செய்யுங்கப்பா. அவங்க அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அப்பான்றதே ஒரு பயங்கர எந்தவா இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் அதான் என்ன சொல்ற மாதிரி அவங்க ரூமுக்கு வந்தாங்கன்னா முதல்ல வாங்கப்பா சாப்பிட்டு இருந்தாங்கன்னா கூட எந்திரிச்சுப்பாங்க. ஆமா அந்த ஒரு ஒரு பணிவு அவங்கக்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸுங்களுக்கும் சரி ஆயமாரங்களுக்கும் சரி புடவை வாங்கும் போது நானும் அவங்களும் ரொம்ப இனிமேல் மிஸ் பண்ணுவேன். மிஸ் ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி ஒரு அவங்க காலையிலயே என்ன பண்ணுவாங்க, நாங்க 6 மணிக்கெல்லாம் 6:30க்கெல்லாம் கிளம்பிடுவோம். காலையில எங்களுக்காக அத்தனை பேருக்கும் டிஃபன் செஞ்சு கொண்டு வருவாங்க. அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸ் பை நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாங்க. அது எப்படிதான் அவ்வளோ ஏர்லியர் மார்னிங்லாம் அவங்க செஞ்சு வச்சுட்டு வருவாங்களோ தெரியாது. அதனால இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மிஸ். நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையிலே சொல்ல போனால் ஒன்னா ரிட்டையர் ஆக வேண்டியது. நாங்கள் 24 இப்போதைக்கு ரிட்டையர், ஆக்சுவலாக 16 சொல்ல போனோம்னா 24, ஆனால் 22 உண்மையாலே நாங்கள் ஏப்ரலில் நாங்கள் ரிட்டையர் ஆக வேண்டியது. ஆனால் எங்களுக்கு முன்னால் அவங்க முந்திட்டாங்க. அது காலத்தின் கட்டாயம்ன்றன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய உடல்களே நாங்கள் சொல்கிறாங்க. ஆனால் தினமும் நான் அவங்கள்கிட்டே சொல்லுவேன், நான் விடிய காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணும் போத அவங்கள நான் நினைக்காம இருக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்காகவும், குறிப்பாக ராஜு சார் அவங்க சத்யா மிஸ் எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் தினமே. அப்படி பண்ணும் போத சத்யா மிஸ்க்காகவும் மகளுக்காகவும் சாருக்காகவும் தினமும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். இந்த நேரத்தில் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே என்னுடைய ஜபமும் என்னுடைய பிளஸ்ஸிங்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் மிஸ்ஸுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி என்றைக்கும் இருக்கின்றது சொல்லி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. திருமதி கிரகலட்சுமி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல நான் மிஸ் பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். நம்ம மைக்கை தொடவே பயப்படுறோம், மைக்கே இல்லாம இப்படி பேசுறாங்க, அவங்க மைக்கே தேவையில்லை, அவ்வளவு அருமையான பேச்சு. நான் தமிழ் வழியில படிச்சவங்க, தமிழ்ல இயற்கையாவே எனக்கு ஈர்ப்பு உண்டு. அந்த தமிழ் மொழியோட ஆழ்மை, அவங்களோட புலமை, அதெல்லாம் அந்த ஒரு இதுலயும் எனக்கு அவ்வளவு புரிஞ்சுது. இப்போ யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி அவங்க பெரிய ஏஎச்எம் அவங்க இது இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் எப்படி நம்ம பேசுறது, உங்களை பாராட்டணும்னு ஒரு ஆசை வந்து போய் மனசில் ஆசை இருந்தால் சொல்லிடுவேன், சரி போய் சொல்ல போனேன். அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பழக்கம், இன்னும் ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி அன்பா சிரிச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அவங்க முகத்துல சோகத்தோட பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை, எப்பவுமே அந்த சிரிப்போட அதை தான் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அந்த ரூமுக்கு வந்தா கூப்பிடுறது எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், நம்ம சொல்லாம விட்டுற போறோம் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு இது இருந்தது, சின்ன சின்ன விஷயத்த நிறைய சமைச்சு கொண்டு வருவாங்க, வித்தியாசமா இருக்கும், ஏதோ சுண்டல் ஏதோ மாதிரி வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு கூட நான் உறவுக்கு போறேன், அப்பா தமிழ் பாடப்பா கிளாஸ் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு வேகமா சாப்பிட்டு இருக்காங்க. என்ன சொன்ன காலையில சாப்பிடுறாங்க, உடனே அந்த கையால என் வாயில ஊட்டினாங்க சாப்பிடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாய் அன்பை வந்து நம்ம இனிமே பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு வீடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு அந்த உருவமா இருக்கட்டும் கம்பீரம், குரலா இருக்கட்டும் கம்பீரம்,
எனக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் கூட தமிழ் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் நான் தைரியமாக போய் அவங்கள்ட்டே கேட்பேன், என்னடா சிக்ஸ்த்தை வந்து இங்கே கேட்குறாங்கன்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க. எனக்கு இந்த பிஎன்பி ஸ்கூலில் அனைத்து டீச்சருக்கு மணி இப்போ ஒரு வார்த்தை சொல்லணும். நான் வந்து சயின்ஸாக இருந்தேன், நான் டியூஷன் எடுத்தப்போ எனக்கு சயின்ஸ்லேயோ இல்லை ஸோ இதுலேயோ இங்கிலீஷ்லேயோ பெரிய கிளாஸ் இல்லைன்னா ஒரு மேத்ஸ்லேயோ சந்தேகம் வந்ததுன்னா எந்த பேச்சு டீச்சர் அந்த ஹெச்ஓடி அவர்கள் யார்கிட்ட போய் கேட்டாலுமே மறுத்ததே கிடையாது. நீங்கள் இதை கேட்குறீங்க, உங்களுக்கு அது தேவையான்னு கூட கேட்க மாட்டாங்க. உடனே ஒரு பேப்பர் கூட எடுத்து எனக்கு எழுதி கொடுத்த டீச்சரில் பேர் லிஸ்ட்டை சொல்லணும்னு ரொம்ப நேரம் ஆகிடும். அவ்வளோ பேரும் அப்படி இருந்தாங்க. அதுக்கு எனக்கு தோணுது முன்னேறு மாதிரி இந்த மேடம் உள்ளே போகும்போது பின்னேறு கரெக்டாக தான் போகும் போல அப்படின்னு தான் தோணுது. அவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருக்காங்க, உயர்ந்த நிலையில் இருக்காங்க, யார் எது கேட்டாலும் இங்கே நம்ம ஸ்கூலில் சொல்லித்தரத்துக்கு ஒருத்தர் கூட தயங்க மாட்டாங்க. இவங்க என்ன நம்மளை வந்து கேட்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணமே இங்கே இருக்காது. எனக்கு அது ரொம்ப மிக பிடித்தமான ஒரு சூழ்நிலைங்க. கஷ்டமான சூழ்நிலைங்க வேலைக்கு வந்தாலுமே இந்த சூழ்நிலை மிக ரொம்ப பிடிச்சது. நான் எனக்கே வருத்தமாக இருந்தது. இப்போ நம்மளே இங்கே வந்து தான் நம்மளோட மனசு கஷ்டமாக போகுது. மிஸ் எப்படி இருக்க போறீங்க, மிஸ் மாணவர்கள் இல்லாமல் எப்படி இருக்க போறீங்க, நான் கேட்டேன் இன்னைக்கு மிஸ் கிட்ட. அது மாதிரி அவர் சார் சொன்னார் ஒரு தடவை, நான் எதேச்சியெல்லாம் திறந்து பார்த்தேன் பக்தன், பசங்களை ப்ராஜெக்ட் பண்ணுங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்றாங்க. நம்ம டீச்சர்ஸ்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுறதுலாம் கொடுக்குறோன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பக்தன் அந்த இது நோட்ஸ் ஆஃப் தான். கண்டிப்பாக யார் பீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ அருமையாக இருந்தது ப்ரெசன்டேஷனும். இதுவும் நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மையில நடு நிதிப்பியா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள பற்றி பேசியே ஆகணும். முதுகலை உயிரியல் ஆசிரியர் வாங்கிய திரு பி சுப்பிரமணியன் அவர்களை நண்பர்களுக்கு வாழ்த்துறை வணக்கம். இங்கே கூடியிருக்கும் அனைத்து நல்வழங்களுக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில விஷயங்கள் பேசுறதுனப்ப எல்லாருமே பேசிட்டாங்க, இருந்தாலும் கூட ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது மரியாதை அப்படின்னு சொன்னாங்க, உண்மைதான். எழுப்பி நின்று மரியாதை கொடுப்பாங்க. பள்ளியில் வேலை செய்கிறவங்க எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு கவலை கிடையாது. அவங்க ஸ்வீப்பராக இருக்கலாம், ஏன் பெயர் ஆஃபீஸர் யாராக இருந்தாலும் தெரியலாம், சார் அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விருப்பத்தில் வெங்கட்ராமன் சார் அப்படின்னு சொல்லி தான் பல பல பார்த்துருக்கேன். நம்மளை கூட சொன்னால வெங்கட்ராமன் ஏ வெங்கட்ராமன் சொல்லிப்போம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, வெங்கட்ராமன் சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் சொல்வேன், பரவாயில்ல ரொம்ப அதிகமாக இருப்பேன், நம்ம கூட மரியாதை உங்கள்கிட்ட தான் கட்டுப்படி இருக்குது, நிறைய பேர் உங்கள்கிட்ட தான் கட்டுப்படி இருக்குது, நான் மட்டும் இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்லுவேன். வந்து சார் கூடுவாங்க, சார் கூடுவாங்க. அவங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கு பக்கம் தான், அவங்க குடும்பத்தை எனக்கு தெரியும். அவங்க குடும்பத்தில் எல்லாமே தமிழ் பண்டிதர்கள் தான். அவங்க தாத்தா எனக்கு தமிழ் ஆசிரியராக இருந்தார், அவங்க சித்தப்பா எனக்கு வழிகாட்டியாக இருந்தார், அவர் அட்வொகேட்டாக இருந்தார் திரு ரவீந்திரநாத்னு பேர். அவங்க தாத்தா பேர் வந்து திரு ஷேக்ஸ்பியர், திரு முத்துசாமி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. எனக்கு ஸ்கூலில் அவங்க தான் தமிழ் ஆசிரியராக இருந்தாங்க. அது தமிழ் குடும்பம் தான் மூலமே. அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா சுஷி திருநானம் சொல்லி சொல்றது, அவரை சந்திப்போம் சிந்திப்போம் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கல முன்னாடி சொல்றாரு. இவர் பொண்ணு உலகம் பத்திரிகையில ஆசிரியராக இருக்காரு. அவர் பத்திரிகை உலகத்தில் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய சம்பந்தாரம் பத்திரிகை உலகத்தில் இருக்கிறதுனால அவர் அவரை பற்றி சொல்லுவார், நானும் நல்லா பேசிருக்கோம். ஸோ அதனால அவங்க வந்து கண்ணீர் குழந்தை பேசுவாங்க, மேடை பேசி பேசுவாங்க அப்படிங்கிறது வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜீன், அதாவது பரம்பரை அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மைதான், ஏன்னா அந்த எல்லாருமே பேசுவாங்க, இவங்க மட்டும் கிடையாது. நான் சொன்னதுல அவங்க தாத்தா சித்தப்பா இவங்கெல்லாம் மேலே பேசுற பிள்ளாடிங்க, அவங்கள அடிச்சு ஆளும் கிடையாது. உண்மையில அந்த அளவுக்கு தெளிவாக பேசுவாங்க. அதனால அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவும் நாங்கள் வந்து சாந்தித்தேடு பொருள்னு பேசிக்கிட்டோமோ அவரும் பேசுவார், நல்லா தெளிவாக பேசுவார். சித்தப்பட நடான்னு பேரு, நல்லா அருமையாக பேசுவார்.
அதோட மரியாதையை செலுத்துவாங்க. அதே போல வந்து குழலுக்கு வந்து சொந்தக்காரங்க சொல்றாங்க. அடுத்து வந்து கர்மமே பெண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் சரி பள்ளிக்கூடத்துல அதை மனம் முகந்து ஒரு என்வாயன்மெண்டோட எந்த புறக்கணிப்பு நடந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை வந்து ஒரு என்வாயன்மெண்ட்டாக மனம் முழுகி மனம் முகந்து அனைவருக்கும் நன்மை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு மட்டுமே செயல்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல வந்து வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே நிறைய வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமா தான் வாழ்த்துருவாங்க, யாராக இருந்தாலும் சரி மரியாதை கொடுத்து பேசுவாங்க. எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தாய் உள்ள கொண்ட ஒரு பெருமகனா அவர் அருமையான ஒரு ஆசையை என்னுடைய உடல்நலத்தை காரணம் காட்டி விருப்ப வகையில் செல்லிருக்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய வழிகாட்டுதல்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி அவர்களுக்கு அவருடைய மகளுடைய பன்முக தன்மை அது வந்து யூடியூப்பில் வரும் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். நிறைய அருமையாக இருக்கும் அந்த டிராயிங்லாம் பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்கும். வைஜந்திய மாலா பாணி பழைய நடிகை உங்களுக்கு தெரியும், அவங்க கூட தான் அவங்க டான்ஸ் ஆடிருக்காங்க. ஆமாம் போட்டி அம்மா பெட்ரோலில் நடந்துருக்குமா? அம்மா போட்டியில் நடந்திருக்கு. அவள் அம்மையா நல்ல பெண்மக திறமைசாலியான ஒரு மகள், அப்புறம் அவள் திறமை அமைதியான உருவம் எனக்கு நிறைய பழக்கம். இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டியது நிறைய சொல்ல வேண்டியது என்னென்ன சொல்லுங்கிறது நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டீங்க. குறிப்பாக ஜெயந்தி மிஸ்லாம் நிறையா சொல்லிட்டாங்க, எடுத்து இருந்து மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் யாராக இருந்தேன்னு சொல்லலாம். ஸோ அவர்கள் இன்னும் நல்ல உடல்நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நீண்ட நாட்கள் இருந்து தமிழ் தொண்டாற்றி மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக இருந்து சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லாமல்ல இறைவனையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். மிஸ்ஸோடைய கிருஷி மூலம் நதி மூலம் எங்க இருந்து குரல் வந்தது எல்லாத்தையுமே துட்டு கொண்டு வச்சுட்டாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி ரெண்டு பாயிண்ட் வந்து, ஒன்று நம்ம ஸ்கூல்ல 2003 ஒரு புக்கு போட்டிருந்தோம், கட்டுரை கதம்பம் அப்படின்னு ஒரு புக்கு. அது முதல் முதல்ல எல்லா ஸ்கூலுக்கும் வழங்கப்பட்ட ஒரு புத்தகம். அதுல இணை ஆசிரியர் ஐயா அம்மா தமிழ் ஆசிரியர் வந்து முதல்ல நிறைய கட்டுரைகள் இருந்தாங்க. எனக்கு முதல் முதல் வாய்ப்பு அப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா 2003 வந்த புதுசு அந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஒரு ஆத்தரா ஒரு புக் எப்படி எழுதணும் கற்றுக் கொடுத்த அவங்க அது இன்னைக்கு டெக்ஸ்ட் புக் எழுதுறதுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் பிள்ளைக்கு போட்டு அவங்க ஸோ அதை மென்ஷன் ஹியர் இன் திஸ் டைம். அண்ட் 10 இயர்ஸ் ஆஃப் மோர் தென் 10 இயர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் லைக் தமிழ்துறை பாரதி விழா எல்லா போட்டிகளுமே தமிழ்துறை பொறுப்பு ஆசிரியா என்று சிறப்பாக நடத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்ததாக அவர்களை வாழ்த்துப்படி நம் பள்ளியின் முதுகலை பட்டதாரி உயிரியல் ஆசிரியர் திரு சுகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். Respected members on the dais, respected Satya Nan, her daughter, and our Mr. Thawad has been referred. I'm sorry. So when I joined this school in the year 2002, at that was the time when we started to have a very big challenge, in fact, to establish a new culture for babies. Because everyone is aware, because the teachers, I think more than 50% of the teachers are new to the school, they might not be aware of the situation where we had before 2000. And in 2000 she was there as a teacher in 10th standard. I understand we used to select the toppers and go in for a separate coaching call, staying back late in the evening, preparing notes and training the students for excellence in their field. That was the culture that has been established in PAK school in the initial days. Now of course I understand for more than 10 or 12 years we are there at the top. If you can make out what is happening in PAK school, you can make out, okay, these are the efforts of the teachers who have worked in the years to come. Because they have taken a lot of time, I understand. And one of the pillars to work to make the standard of the PAK school to the very high, I mean to the peak, to the Zenith in Kerala, it is only the teachers who are here.
whenever we approach, and she was the first person to identify the talent. That means as everyone has said, if at all we can see the recognition we get for any kind of small work, the very first recognition will come from Satya Ma'am. I'm not talking her as an AHM, I'm talking as a teacher. She is a point teacher, she is not an accidental teacher, I can tell you well done. Because I always believe there is a difference between an accidental teacher and a born teacher. A born teacher will work to make the students to reach their potential. And she was one of the teachers who had worked in tandem with the science teachers to make the students reach to their potential. And to my amusement, I can make out there are so many students who have now excelled in the field of Tamil in various colleges as well as in various and personal, I mean, say, departments. So I hope her future will be as bright as she had in BAK school, and I hope her involvement in developing the raw talents of the students to their potential. And I wish her daughter, I know her for a long, long time. I know how humble and how active she is. And to mention a few, she was the best all-round outstanding performer from Muladhaneshwar School when she had completed her 12th standard. And I congratulate her daughter as well as ma'am for their excellence in their field, and I hope her contribution will be there in future also. Thank you, ma'am. Thank you very much. Thank you very much, sir. ஆசிரியர்கள் சார்பாக மோஸ்ட் எல்லாத்துடையுமே பெண்களர் ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இனி நிர்வாகிகள் சார்பாக, நம் பள்ளி நிர்வாகம் சார்பாக, முதலில் நம் பள்ளியின் தாளர் மற்றும் செயலாளர் திரு யூ பிரகாஷ் அவர்களை அன்போடு நடத்தினார். அனைவருக்கும் இனிய இந்த மாய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவுக்கு வந்திருக்கும் நமது பள்ளியின் பொருளாளர் அவர்களுக்கும் பணியாற்றவர்களுக்கும் துணை தலைவர், துணை செயலாளர் மற்றும் பொருளாளர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் துணை தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் நிர்வாக ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் வந்திருக்காங்க, 1991 ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கூல் வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு அவங்க பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த வரலாறுலாம் பார்த்துருப்பாங்க. இந்த ஸ்கூலை பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலு வரலாறு தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூல்ல இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஜேஜ் அண்ணன் சார் இருக்காரு, ரவி சார் இருப்பார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் போக்குவேன் போகும்போது இந்த ஸ்கூல் இது வளர்ச்சி பிரம்மாண்டமாக எனக்கு தெரியுது. அன்னைக்கு இப்போ நான் லேட்டஸ்டாக கடைசியாக நமது முன்னாள் தலைமையாக சொல்றதுக்கு இறந்தாரு, அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் நாங்கள். ஆசிரியர்னா என்னன்றது எனக்கு அன்னைக்கு முன்னே கை மெய் சுத்திருச்சு. அன்னைக்கு நான் தலைமை சார் இப்போ அவங்களுக்கு இரங்கல் செய்ய சொல்லும்போது போனோம், அன்னைக்கு எதிர்பார்க்கணும் போனோம்னா அவங்க வீட்டிலேருந்து ஆசிரியரில் எங்களை அவ்வளோ எதிர்பார்த்து நிற்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து யார் வராங்க, அவங்க யார் வந்திருக்காங்க, அவங்க யார் வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது இனியவே நாங்கள் போகும்போது இனியாவே பிஏகே ஸ்கூல்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க எப்படின்னா அவங்க பொண்ணு அதை சொல்லும் போது அவ்வளோ இருந்துச்சு. ஏன்னா நீங்க வந்து அவ்வளோ உணர்ச்சி பூர்வமா அவ்வளோ பேர் ஒப்பிருக்கீங்க, எல்லாருமே உயிரை கொடுத்து உடனே எல்லா ஆசிரியர்களும் அந்த உழைப்பு வந்துட்டு இப்போ 30 வருஷம் ஒருத்தர் முற்படுறாங்கன்னா எனக்கு தெரியும்னா அவர் பெரிய விஷயம். சாம்ராஜ்யம் உருவாக்குறது ஒரு தலைமுறை வந்து உருவாருன்னா 30 வருஷத்துல ஐயா வாழ்ந்தவங்களுக்காக தாழ்ந்தவங்களுக்குங்கன்னு 30 வருஷத்துல பெரியதே மாறணுவாங்க, கால காலத்துக்காக மாறணுவாங்க, குத்துணுவாங்க. அந்த 30 வருஷம் ஒரு பசங்க இவ்வளவு பேரை வளர்த்து பிள்ளைங்களை எவ்வளவு பேரையும் கரையை தீர்க்காங்கன்னா அது வந்து மிகையாகாது. ஏன்னா சொல்ல முடியாது வார்த்தைகள் எல்லாம். ஏன்னா அவ்வளவு சாதனை செஞ்சவங்க யாருன்னா ஆசிரியர்கள் 30 வருஷத்துல பெரிய விஷயம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அன்னைக்கு அவங்க வார்த்தை எச்சும் வீட்டுல இருந்து அவங்க அவ்வளவு பேரும் ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷமா இவங்க ஒப்பனைக்காங்களே அவங்க வாழ்க்கை சொந்த பந்தவங்க கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நீங்க போயிருந்தீங்கன்னா சொந்த பந்தத்தில் அவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து முக்கியம் பார்த்தா இவங்க தான் அவங்க டீச்சர், எங்க டீச்சர் தான் போதும், இங்க வேற யாருமே வேண்டாம் அப்படிவாங்க. இல்லை சார், உண்மையா இல்லையா சார், சாதாரணங்கள் சார், சத்யா சார் ஏன்னா அவங்க வீட்டில் அடுத்த ஃபங்க்ஷன் வரப்போகுது, சீக்கிரமா சாப்பாடு வச்சிருவாங்க, நமக்கு தெரிஞ்சு கல்யாண சாப்பாடு சீக்கிரம் போட்டுருவாங்க. ஏன்னா மேடம் அந்த எதிர்பார்க்கதான் இப்ப வேட்டுக்கு பிஆர்எஸ் நேட் வாங்கினது அதுதான் அடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சும்மா போய் சொல்றாங்க நினைக்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட வந்தவொடனே முதல் ஏப்ரல் மாசம் நான் வந்தவொடனே சார் நான் பிஆர்எஸ் வாங்கிக்கிறேன் சார், நாங்க
ஏன் மேடம் நீங்க அவசர இல்ல சார் எனக்கு உடம்பு முடியலன்னு அப்படி அப்படி ஒரே ஒரு மாசம் தள்ளுங்க ரெண்டு மாசம் தள்ளுங்க நான் தள்ளிட்டே தான் வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு தாங்க சார் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சார் எனக்கு வேணும் சார் நாங்க ஏன் மேடம் என்ன அப்புறம் விசாரிச்சேன் விசாரிச்சு சொன்னாங்க சார் வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் சார் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறாங்க சார் அவங்க உடம்பு தள்ளு சொல்லி நம்மளை ஏமாத்தவங்க பாருங்க சார் அங்கே நாங்கள் அதனாலதான் இன்னொன்னு அன்னைக்கு விட்டுறேன் மேடம் நீங்க பேசுறதா இருந்தா நீங்க மைக் இல்லாம பேசுறாரு ஆனா இன்னைக்கு வந்து கண்டிப்பா மைக்ல தான் பேசுறது ஏன்னா மைக் இல்லாம பேசுறது ரொம்ப சவுண்ட் வாலிமா பேச நினைச்சு உங்களுடைய கணீர் குரலை காட்டுறேன்னு வேகத்தை காட்டி இங்க வலிக்குதுன்னு சொல்லும் போது கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய வேகம் வந்து தெரியும் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வருஷமா அவங்க கம்பேரிங் பண்ணும் போது இதே பள்ளியில நான் துணைத்தலைவர் இருந்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா கம்பேரிங் பண்றாங்கன்னா அவங்க பண்றாங்கன்னா எல்லாருக்கும் வலிவிட்டு நிற்போம். இதை கம்பேரிங் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. கம்பேரிங் பண்ணதுக்கே ஒரு பெரிய கலைன்னு சொல்லுவாங்க. அந்த கலை வந்து எல்லாருக்குமே கிடைக்குமானா எத்தனை கிடைக்காதுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இன்சொல் முகம் மாறாத சிரிப்பு முகம் அந்த மாதிரிலாம் வந்தது எல்லாருமே தான். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் நான் குறை சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு ஒருத்தரை நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே திறமை வாய்ந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல திறமை இருக்கு. ஆனா ஒரு அவன் 30 வருஷத்துல இருந்து 2-3 வருஷம் இருக்குன்னு அவன் வெளியே போகும் சொல்லும்போது எனக்கு முன்னாவே மனசு வரல. ஏன்னா இப்ப அவங்க டீச்சர் ரிட்டையர் போறேன்னு சொன்னாங்க. சொல்லும் போது நான் சொன்னேன் டீச்சர் இன்னும் நிறைய வேலை இருக்கு சார் நீங்க இன்னொரு சொல்லுவார் சார் இல்ல சார் என்னால முடியாது சார் எனக்கு நான் எல்லா பாடத்தையும் நடத்தி முடிச்சேன் பசங்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் நான் முன்கூட்டியே வந்து ரெடி பண்ணிட்டேன் சார் அதுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் சார் அப்படி முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன சொல்லி சொல்லி போவாங்க. இன்னைக்கு கூட நான் சொன்னேன் இன்னைக்கு மேடம் உங்களுக்கு கிளாஸே கிடையாது இன்னைக்கு நேற்று நான் பேசுறேன் நம்ம பேர் பேசும்போது மேடம் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் அப்பாயின்மெண்ட் போட கிடையாது மேடம் நீங்க ஒன்லி வந்தவங்க மட்டும் கவனிச்சுக்கோங்க மற்ற அருமை நான் பார்த்துட்டு மேடம் சொல்லி சொல்லிட்டேன் சொல்லிட்டு நான் வர வர்றதுக்குள்ள சார் கிளாஸ் போயிட்டு வந்தேன் சார் அப்படின்னா நான் சொன்னேன் அதான் ஆடிய கால் நிக்காதுவாங்களே அது மாதிரி ஆடின கால் நிக்க மாட்டேன் போல இருக்கு. ஆனா இனிமேல் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லணும்னா அதாவது இந்த வடிவம் சொல்றாங்களே நான் பாடுறேன் நீ ஆடுமா நாங்க அவனு சொல்லி ரசிச்சு பார்ப்பாங்கல்ல இவன் மிருகங்களை வாசிக்க மகளை ஆட சார் பார்க்க அப்படியே சந்தோஷமா அவங்க லைஃப் ஓடுச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா வாழ்க்கையில வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் தான் லைஃப்ல வந்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுல ரிட்டையர்மெண்ட் வந்து வாழ்க்கையில் இருக்கிற பெரிய விஷயம்னா ரிட்டையர்மெண்ட்னா வீட்டுல போய் இவ்வளவு நம்ம போய் நிம்மதியா ரெஸ்டேட் போ ரெஸ்டேட் போறதுலாம் போவாங்க போயிட்டு ஒரு 6 மாசம் அப்படியே இருப்பாங்க அதுக்கடுத்து ரிட்டையர்மெண்ட்ல இப்போ நம்ம ஏற்றுமெண்ட் எடுத்தோம் தெரிஞ்சு ஃபீல் பண்ணாலும் நிறைய பேர் இருக்காங்க. காரணம் கேட்டீங்கன்னா அவளுக்கு வந்து இங்கே நல்லா உழைச்சி அவங்க வயசு பார்த்தீங்கன்னா சொன்னா மற்ற இடத்துல ஒர்க் பண்றவரோட இங்க டீச்சரா ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து பிசினா டீச்சரா ஆசிரியரா ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து வயசு ஏறவே வேற வயசு கூட்ட மாதிரி காட்டாது. ஏன்னா அவங்க பழகுறது எல்லாமே சின்ன பிள்ளைகிட்ட பழகுறாங்க பசங்கள்ட பழக அவனுடைய இளமை வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏறும். அதான் இந்த யோகா சொல்லுவாங்க எப்படின்னா நம்ம யார்கிட்ட எப்படி பழகுறோமோ அதே நமக்கு திருப்பி கிடைக்கணும். அதே மாதிரிதான் இவங்க இந்த வேகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு அவங்களோட வேகத்துல பார்த்த உண்மையே ஒரு பெரிய இதுதான். அதனால அவங்க இறந்து டீச்சர் ரிட்டைர்மெண்ட் 50 வயசு 50 வயசுன்னு சொல்லலாம் அவன் சும்மா பொய் சொல்லித்தான் நினைச்சிருக்கேன். அவன் தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரே வார்த்தை அவன் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கு வீட்டுல உட்கார்ந்து கீ கொடுத்தா மகளை சாய்க்க முடியுமான்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மகன்ட்ட கேட்டேன் என்ன சார் நீங்க வந்து என்ன ஏன் சார் என்ன ஹெல்ப் பண்றீங்க எனக்கு நீங்க எல்லாரும் சொல்லுமா நீங்க சொல்லுங்க நான் கேட்டேன் சார் நான் சொன்னமா வாழ்க்கையில வந்து அப்பத்தவங்களுக்கு வந்து ஒரு கடமைன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அது வந்து எனக்கு பேட்டன் டெக்கட் வாங்க பேட்டன் தான் சொல்லி வரல எனக்கு தெரிஞ்சு அவருக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மேன் தெரிஞ்சு அவன் பேரன் பேத்திக்கெல்லாம் கல்யாணம் வந்து சாப்பா டக்கு டக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு அதை படிச்சுட்டு தான் சரி போதும் போதும் கல்யாணம் பண்ணி அப்படின்னு ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி எங்களால முடிஞ்சத எங்களுக்கு சொல்ல முடியுது அதான் சொல்ல முடியும். நான் பார்த்து சந்திச்சதாலே எல்லாமே இப்படி இருக்காங்க. அதனால அவங்களுடைய வாழ்வு இனிமேல் மிகவும் சீரும் சிறப்பாக அமைய எல்லாம் இறைவனைக்கு வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தேங்க் யூ ஸோ மச் சார். கப்பாளி செயலாளர் அவர்களை சத்யா அவர்கள் கொடுக்கும் கௌரவம் sir for your presentation too. அடுத்ததாக திருமதி சத்யா அவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கும்படி நப்பள்ளி துணை செயலாளர்
திரு பி எம் ஜெய்சங்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போ சத்யா மேமுடைய பிரிவு புத்தகம் எல்லாம் வந்துட்டு எனக்கு எப்பவுமே ஆடியன்ஸ் இல்லைங்க தான். இந்த ஏன்னா கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம வேற ஆடியன்ஸே பார்க்கல. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் சுதந்திரத்தை பார்த்தாலும் தான் புத்தி கொண்டு உட்கார் இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் தான் புத்தி கொண்டு உட்கார் இருக்கிறாங்க. எல்லாருமே நீங்கள் தான். அதில் இத்தனை ஃபங்க்ஷன்லாம் நான் பார்த்துட்டு ஏன்னா புத்தி கொண்டு நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்கன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம சத்யாமேவன் கூட ஒன்றி இருக்காங்க, ஒன்றி இருந்திருக்காங்கன்றது உண்மை. ஏன்னா எல்லாரோட மூலத்திலையும் மகிழ்ச்சியை பார்க்குற, சந்தோஷத்தை பார்க்குற, திருப்பை பார்க்குற, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு நட்பாக யோசிச்சுருந்தேன், எல்லாருமே நிறையா பேசிட்டீங்க, ரொம்ப பேசிட்டாங்க. நம்மளுக்கு அதனால் பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி நம்ம பேசுறதுக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது இப்போ எங்கள் ஸ்கூலில் எங்களை வந்துட்டு ஸ்கூலில் யாராவது ஒன்று போய் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க என்ன? ஏன்னா ஒரு இது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமான்னா கோவன் சி சத்யான்னு சொல்லுவேன். ஏன்னா பேர் சி சத்யா தான், கோவன் சி சத்யான்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து எங்க நான் நீங்களே பேருக்கணும்னு சொன்ன சொன்னாலும் சி சத்யா மேம் தான் நான் சொல்லுவேன். அதனால சத்யா மேம் வந்து அதே மாதிரி வந்து சத்யா மேம் வந்து நிறையா வேலை பார்த்துருக்காங்க. எப்படி பார்த்துருக்காங்கன்னா நாங்கள் பார்க்க வேண்டிய வேலையை நிறையா பார்த்துருக்காங்க. நீங்கள் எந்த மூடில் போனாலும் உங்களை வாங்க, ஏன் உட்கார வச்சு ஏன் சி நின்று வாங்க உட்காருங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்து வாயில கொடுத்து கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் நீங்க அவங்கள போய் பார்க்க போனாலும் உங்க ப்ரெஷர் ஆஃப் பண்ணி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிருக்காங்க. எங்களுக்கு வேலையை மிச்சப்படுத்திருக்காங்க சொல்றதுக்கு. அதே மாதிரி வந்து அந்த லாஸ்ட் மீட்டிங் நம்ம டிசம்பர் மாசம் பேசணும் இல்லையா, லாஸ்ட் மீட்டிங் பேசணும். மேம் வந்து ஃப்ரீயா விட்டாச்சு, ஒண்ணுமே சொல்ல மேம் பேசுங்க, மேம் பாட்டு பேசிட்டு சத்தமா மைக்கே இல்லாம திடீர் நாள் வந்துச்சு. ஐயா நம்ம உடம்பு சரியில்லாம் சொல்லியிருக்கோம். ஐயா நம்ம உடம்பு சரியில்லாம் சொல்லியிருக்கோம். ரத்த பாட்டை கட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வெளியே விட மாட்டாங்க சொல்லிட்டு திரும்பி பார்த்து என்ன சொன்னாங்க சார், எனக்கு கருத்து வலிக்குது சார். அப்பயே கண்டுபிடிச்சிட்டோம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி. அதை மாதிரி மேம் வந்து எல்லா விஷயத்திலுமே ஒரு பெரிய உற்சாகங்களா நடத்தி சொன்னாங்க, அது யாரும் தெரியாது. ஆனா மேம் வந்து எங்களை கூப்பிட்ட விதம் சார் வந்துருங்க சார், சார் அஞ்சாம் தேதி ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் வந்துருங்க சார், சார் வந்துருங்க சார், வந்துருங்க சார். அஞ்சாம் தேதி வந்தோடனே சத்யா மேம்ட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது நாள் நீங்க அந்த மேம் பார்த்த காலையில பூ வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க. இல்லை பூ வாங்கி வச்சிருக்காங்க, பூ வச்சுட்டு வந்துருக்காங்க. அப்படியே அப்படின்னு சொல்லி அதனால அதுவும் எனக்கு ஒரு இவ்வளவு இருந்துச்சு. நம்ம புது ஆசிரியர் தான் அவங்களுக்கு இல்லையா, புது தலைமை ஆசிரியர் தானே. அதனால எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பாருங்க, அவங்க மேல ஒரு ஒரு தனி மனுஷன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அவங்க அந்த மாதிரி இருக்கணுங்க ஸ்கூல்ல. அப்பதான் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த ஒரு அவங்களை பத்தி பேசணும். ரெண்டாவது இப்ப வந்து இங்க பேசினாங்க பாத்துக்கோங்க, எல்லாருமே ஒருத்தர் மட்டும் சத்யாமன் பத்தி மட்டும் பேசல, அவங்க குடும்பத்தை பத்தி பேசினாங்க, அவங்க பொண்ணை பத்தி பேசினாங்க. அப்படின்னு போது சத்யாமன் மட்டும் ஒரு குடும்பமா பழகிருக்காங்க இங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. அது ஒரு குடும்பமா இருந்திருக்காங்க. இப்ப நம்ம குடும்ப உறுப்பினர் நம்ம விட்டு போகும்போது நம்ம இவரும் சொன்ன மாதிரி விஜயாலயம் சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்க ஒரு சின்ன வருத்தத்தோட தான் இருக்கிறோம். அதே மாதிரி இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து பேசினாங்க தமிழ் ஆசிரியர்கள் எல்லாம் பேசினாங்க, அவங்க பேசுறதா எனக்கு புரியல. மற்றபடி வேற எல்லாரும் பேசுறது புரிஞ்சு அது பார்த்தீங்கன்னா விஜயா பேசுறது ரொம்ப புரிஞ்சு. ஒண்ணுமே புரியல.
கஷ்டம்டா அப்படின்றதுக்கு அப்புறம் தெரிஞ்சு தமிழ் புரிஞ்சவனுக்கே டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது. அப்ப அந்த மேம் நம்ம மேம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க தமிழ். அதை வந்து நமக்கு ஒருத்தர் சார் சொன்னாரு, எதுக்காக ஒரு சார் சொன்னாரு இந்த கஷ்டமா இருக்கு புரியறதுக்கு. அதை வந்து ஒரு பையன் வந்து படிக்காம தமிழ் பாடாம படிக்க மாட்டானா அவன் ஈஸியா எழுதுவானா? அப்ப அந்த மேம் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுத்துருப்பாங்கன்றது அதுவே தன்னந்தனியமா தெரியுது. இவ்வளவு திறமையான ஆசிரியர் வந்து நம்ம விட்டு போறாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போறாங்கன்றது ஒரு வருத்தமான செய்தி தான். ஆனாலும் மேடம் வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை அவங்க உடம்பு சூழ்நிலை காரணமாக ஆக்கி போறாங்க. அதனால மேடம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துடலாமா? அதனால இதுக்கு மேல மேம் கொஞ்சம் தொடர்பு ஒன்றும் இல்லை. அதனால மேம் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் மேடம். தேங்க்யூ. மிக சிறப்பாகவும் ரொம்ப சிரிப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் வாழ்த்துறை வழங்கிய நமது அசிஸ்டன்ட் செக்ரட்டரி டி எம் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்கிறார். தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹானஸ்ட் ஸ்பீச். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க நம் பள்ளியின் புரவலர் ஐயா உயர் திரு பி வி எஸ் என் ஜெயபிரகாஷ் அவர்களை அன்போடு அழைத்து பண்ணுகிறோம். முதநிலை பட்டதாரி ஆசிரியை திருமதி சத்யா அவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று இன்றைய தினம் அவர் ஓய்வு பெற்ற இன்றைய தினத்தில் நம் அனைவருக்கும் விருந்தோம்பலாக இன்றைய தினம் நம் அனைவருக்கும் உணவு படைத்து நம் அனைவருடைய வாழ்த்துதலோடு இன்றைய தினம் நம்மிடையே இருந்து விடைபெற்று செல்ல இருக்கின்றார்கள். முதலாவதாக அவருடைய இந்த விருந்தோம்பல் உணர்வுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னார் 1991 இப்பள்ளியில் பட்டதாரி தமிழ் ஆசிரியராக பணியில் அன்றைய தினம் செயலாளராக இருந்த கேபிஆர் சேகர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டார். நான் 1990 வரையில் இப்பள்ளியில் செயலாளராக பணியாற்றி இருக்கின்றேன். நான் செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அடுத்த ஆண்டு திருமதி சத்யா அவர்களும் திருமதி அஜயா அவர்களும் இப்பள்ளியில் ஏற்கனவே அதி ஆசிரியை பள்ளியில் பணியாற்றி இருந்தாலும் நிரந்தர பணியில் சத்யா மேடமும் அஜி மேடமும் பொறுப்பேற்றிருந்தார்கள். இந்த 30 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்னும் 2 ஆண்டுகாலம் பணியில் தொடர்ந்து பணிபுரிந்து இருக்கலாம் என்ற சூழ்நிலையில் அவர் ஓய்வு பெறுவது என்னை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு இந்த நிர்வாகத்துக்கு ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு.
நிர்வாகத்துக்கு மட்டும் இல்லை பள்ளிக்கும் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே இது ஒரு இழப்பாக தான் நான் நினைக்கின்றேன். துணைச் செயலாளர் ரொம்ப எல்லோரையும் முயற்சி விட்டு வரணும், ரொம்ப நிறைவாக எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியான நான் என்னை பொறுத்தவரையில் அவங்க விருப்ப ஓய்வு பெற்ற இந்த நாள் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இல்லை. எனது மனம் அவர்கள் இன்னும் 2 ஆண்டுகள் தொடர்ந்து பள்ளியில் ஓய்வுபெற்று பின் ஓய்வுபெற்றிருந்தார். அவருடைய பணி மிகவும் சிறந்ததாக இப்பள்ளிக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் உங்களுடைய ஆசிரியர் பணியில் நீங்கள் ஓய்வு பெறும்போது குறைந்தபட்சம் உங்களுடைய உங்களிடமிருந்து ஒரு 5000 குறைந்தபட்சம் 5000 மாணவர்கள் உங்களிடம் கல்வி பயின்று அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற நீங்கள் வழிவகுக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் ஓய்வு பெறும் ஆசிரியர் அவர்கள் கிட்டத்தட்ட 5000 மாணவர்களுக்கு மேல் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நல்லா பாடுபட்டிருக்கின்றனர். அந்த வகையில் உங்களுக்கு இந்த பள்ளி நிர்வாகம் உங்களுடைய பணிக்கு முழு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். என்னுடைய காலகட்டத்தில் தான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னால் மறைந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் டி பெரியாண்டவன் அவர்கள் காலமானார். அவர் என்னுடைய காலகட்டத்தில்தான் தலைமை ஆசிரியராக நியமனம் செய்யப்பட்டார். ஆனால் மனம் செயலாளர் போன் பண்ணி சொன்னால் நான் வந்து ஒரு சில இங்கேதான் வந்திருக்கேன். ஆனால் நிறைய என்னுடைய குடும்ப நிகழ்வுகள் கூட நான் வந்து தவிர்த்து இருக்கின்றேன். அந்த வகையில் தான் அவங்களுக்கு செல்ல முடியல. அந்த நேரம் அவங்க தச்சாமி சார் எனக்கு அழைப்பு கொடுக்கும்போது அதை பற்றி பேசிட்டு இருந்த கூட சொன்னாங்க. அவர் கணித ஆசிரியர் தலைமையாசிரியர், ஆனால் அவருக்கு சத்தியாமிசுக்கு கையெழுத்து எப்படி எழுதணும், ஏன்னா கையெழுத்து எழுதுறத எனக்கு தலைமையாசிரியர் பெரியாண்டவன் எனக்கும் அருள்சி மேடத்துக்கும் சொல்லி கொடுத்தாருன்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. அந்த வகையில் அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் வந்து நான் இந்த பள்ளியில் வேலை பணியாற்றி தர்ம பண்டிற்கு சென்றபின் நான் தர்ம பண்டின் செயலாளராக உதவி தலைவராக தலைவராக பல காலம் பல நேரம் இப்பள்ளியின் பல நிகழ்வுக்கு நான் வருகின்றேன். அன்றைய காலகட்டத்தில்தான் இலக்கிய மன்ற செயலாளராக சத்தியாமிசும் ஆசிரியை பத்மாவதி அவர்களும் இலக்கிய மன்ற செயலாளராக இருந்து பணியாற்றி இருக்கின்றார்கள். 2 பேருமே பேச்சில் மிகவும் கருத்தாக மிக்க கருத்துக்களை ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாதிரி மைக் இல்லாமல் பேசக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் சென்ற கூட்டத்தில் கூட பேச முடியல சார்னு அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு இருந்தவர்கள் இன்று பேச முடியலன்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மிகவும் மனது வருந்தப்பட்ட நிகழ்வாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 ஆண்டு வந்தப்ப கூட காலில் கட்டுப்பட்டு 2-3 தடவை பார்த்தேன். ரொம்ப நடக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு நடந்துருக்கிறாங்க.
மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் உடல் நலன் முக்கியமாக நீங்கள் வந்து உங்களுடைய வழிகாட்டல மாணவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் உடல்நிலையை எந்த காலகட்டத்திலும் குறைவில்லாமல் நீங்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்று ஓய்வு பெறும் அவர்கள் இந்த 30 ஆண்டு காலம் பள்ளிக்கு இந்த 30 ஆண்டு காலம் பணியாற்றியமைக்காக சென்ற ஆண்டு விழாவில் கடந்த ஆண்டு விழாவில் 30 ஆண்டு காலம் பணியாற்றிய ஆசிரிய பெருமக்கள் என்ற முறையில் அன்னாருக்கும் ஆசிரியை அஜி அவர்களுக்கும் பிஜே ஜான்சன் அவர்களுக்கும் ஆசிரியை எஸ் புவனேஸ்வரி அவர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தை 30 ஆண்டு காலம் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களும் பாராட்டப்பட வேண்டும் என்ற ஒரு செயல்பாட்டை நிர்வாகிகளுக்கு நிர்வாக குழுவினருக்கு நான் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அதனை இந்த நிர்வாகம் செய்து அந்த வகையில் இவர்கள் அனைவரும் 30 ஆண்டு காலம் பணியாற்றி பள்ளிக்கு சிறப்பு செய்திருக்கிறார். முதலில் பேசிய ஆசிரியர் விஜயராஜ் அவர்கள் இந்த ஒரு வருட காலகட்டத்தில் 2 ஆசிரியர் பெருமக்கள் விருப்ப ஓய்வு பெற்றார்கள் என்றார். அவரும் என்னுடைய காலகட்டத்தில் தான் ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். அவர்களும் 30 ஆண்டுகள் நினைவு பெற்று விருப்ப ஓய்வு பெற்றார். இவர்களும் இன்று உடல்நிலை கருதி ஓய்வு பெற்றதாக அவர்கள் சொல்கின்றார். ஆனால் செயலாளர் அது இல்லை, அவர் ஒரு சில காரணத்திற்காக அந்த கருத்தை சொல்கின்றார் என்று சொல்கின்றார். எது எப்படியோ அவர் 30 ஆண்டுகாலம் பணியாற்றிய அவர் வழிகாட்டலில் நல்லதொரு கல்வியை பெற்ற மாணவ செல்வங்கள் போற்றுதலோடு இப்பள்ளி சக ஆசிரியர் போற்றுதலோடு நிர்வாகத்தின் போற்றுதலோடு உங்கள் விருப்ப ஓய்வு காலம் என்றென்றும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று என்றென்றும் நீங்கள் குடும்பத்தார் அனைவரும் எல்லா நலனும் பெற்று நிலுவை நலமோடு வாழ இறைவனை வேண்டுகிறேன். உங்கள் பணி என்றென்றும் போற்றுதற்குரியது. நன்றி. உங்கள் பணி சிறந்து உங்கள் குடும்ப வாழ்க்கை மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு உங்கள் பெருந்தோம்பருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் துணைத் தலைவர் அவர்களை திருமதி சத்யா ரங்கநாத் அவர்கள் கொடுக்கும் கௌரவிக்கின்றது. வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம் பள்ளியின் பொருளாளர் அவர்களுக்கும் திருமதி சத்யா அவர்களது குடும்பம் கௌரவித்து சிறப்பிக்கின்றது. Thank you.
தேங்க் யூ சார், தேங்க் யூ மேம். நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை திருமதி சத்யா அவர்கள் கௌரவிக்கின்றார். It's our turn to felicitate her. முதலில் நம் பள்ளியின் சார்பாக திருமதி சத்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார் நம் பள்ளியின் புரவலர் அவர்கள். என்றென்றும் இணைத்திடர் பொன்னாடு நம் பள்ளியின் புரவலர் அவர்கள். அவர்கள் வாழ்வு என்றும் இனித்திட இனிப்புகள் வழங்கி செலுத்துபவர் நம் பள்ளியின் துணைத் தலைவர் அவர்கள். அவருக்கு மலர் கொத்து வழங்கி செலுத்திப்பவர் நம் பள்ளியின் செயலாளர் அவர்கள். அவருக்கு புத்தகம் வழங்கி செலுத்திப்பவர் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் துணைச் செயலாளர் அவர்கள். நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் பொதுநிலை புத்தகத்தை வழங்குகிறார்கள். இனி ஆசிரியர்கள் சார்பாக நாம் ஆசிரியை கௌரவிக்கும் நேரம். மாலை அறிவிக்கும்படி நம் பள்ளியின் செயலாளர் அவர்களை அப்போது கேட்டுக்கொள்ள Thank you.